ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, லைக் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தாபாலெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யப்படுறோம். செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து இப்படி ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து வறுத்துக்கணும் இல்லையா, அது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறேன். ஸோ கொஞ்சமாக கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து கீ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அண்ட் தென் சேர்வோம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா. நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகு இங்கே இப்போ போட்டுருவேன். என்ன எடுத்துக்கோன்னா, இல்லைன்னா என் பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போட்டுருவேன். ஸோ இதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா அதிகப்படுத்தும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து காயிலே வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த உப்பு வந்து இருக்கும் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடணும். நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து இது நல்லா வதங்கிட்டோம். டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வந்து போட்டிருக்கோன்னா பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் வந்து போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிமிட்டடாக வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ பத்தில் நம்ம வேணால் லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா உப்பு கட்டி அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ண. ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கினேன். நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பறிக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். கொச்சி பறிக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வறுத்து வச்சு ரவை எடுத்து அதில் வந்து இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடும்.